அல்ல சிவபெரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று உயிர் விளக்கமெற்ற பிறகு இறைவன் அந்த விளக்கத்தையெல்லாம் அந்த உயிருக்கு அளித்த பிறகு அருளக்கூடிய அருள் அமுதம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு தண்ணி அமுதே தந்து எனது உலத்தே புண்ணியம் பலித்த பூரண மதிய மதி வந்து சந்திரன் அண்டத்தில் ஒரு சந்திரன் இருக்கு அந்த சந்திரன் வந்து உலக உயிர்களுக்கெல்லாம் ஒரு குளிர்ச்சியை கொடுத்து மன அமைதியை ஏற்பட வைக்கிது பூரணச்சந்திரனை பார்த்த எல்லாருமே மன நிறைவு பெறுவார்கள் உலகத்தாரில் அப்படின்னு சொல்லுவாங்க அது பூரணச்சந்திரனை பார்த்து அவர்கள் மன நிறைவு பெறுறது அந்த சந்திரனை அதனுடைய அம்சபூதமாக சந்திரன் வந்து சந்திரனில் இருந்து கல் கொண்டு நம்ம பார்த்தோன்னா அந்த சந்திரகாந்த கல் வந்து நம் அதில் படும்போது அதிலிருந்து நீர் வெளியே வரும் அப்படிம்பாங்க எப்படி சூரியகாந்த கல் கடியில் வச்சால் நெருப்பு வருமோ அது மாதிரி சந்திரகாந்த கல் கடியில் ஒரு பொருளை வச்சா அதுலேருந்து நீர் வரும் அப்படின்னு குவி குவிதல் மூலமாக சந்திரனுடைய ஆற்றல் குவிதல் மூலமாக நீர் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நியதி இருக்குது இது எனது உள்ளத்துக்குள்ளே அந்த அமுதம் பெருகினதுனால என் உள்ளத்தில் எழுந்த மதினால் எனக்கு உயிரக்க பண்பாகிய நீர் வெளிவந்தது அந்த உயிரக்கம் காரணமாக நான் எல்லா உயிரையும் நேசிக்கக்கூடிய தன்மை வந்தது அந்த உயிரக்கமே எனக்கு நீராய் உருக்கி என் ஆறு உயிராய் நின்ற அந்த அருள் அனுபவமே எனக்கு மதிமண்டல தமுதை பெற்றுத்தந்ததுடன் எனது இரவா நிலைக்கும் வழிவகுத்தது அப்படிங்கிறத தண்ணி அமுதே தந்து எனது உலத்தே புண்ணியம் வலித்த புரண மதியம் நான் அண்டத்தில் உண்டான மதிய சொல்லலை எனது உலத்தே என் என்னுடைய மனசுக்குள்ளே இருந்த மதியை பற்றி சொல்லுகின்றேன் அப்படின்னு சொல்லார் பூரண பூரணமதியே இது எல்லாருக்கும் இது கிடைக்குமா அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்காது புண்ணிய பலன் இருக்கும்போது அது பூவாகி அரும்பாகி காயாகி கனியாகி பழுத்த பிறகு கிடைக்கக்கூடியது இந்த மதி இப்போ நான் பூர்வ புண்ணிய பலனாக இந்த அருள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன் உயிரிறக்கம் மூலமாக இதை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் உய்தர் அமுதம் உதவிய நுழைத்தே செய்தவம்பளித்த திருவழர் மதிய இறைவன் வந்து உய்தர உய்வுக்கான வழி என்ன அப்படின்னா உய்தி பெறுததுனால் பிறவியிலிருந்து நீக்கம் பெறுதல் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுதல் நம் நோய் நொடிகளிலிருந்து விடுதலை பெறுதல் இது எல்லாமே உய்திக்கான வழி அப்போ நான் பிறவி நோயிலிருந்து விடுதலை பெற்றேன் அதனால் வரக்கூடிய மும்மல குற்றங்களிலிருந்து வ விடுதலை பெற்றேன் இரு வினைகளிலிருந்து நல்வினை தீவினை ஆகிய வினைகளிலிருந்து விடுதலை பெற்றேன் இதன் மூலமாக எனக்கு உய்தி கிடைத்தது உய்தர அமுதம் உதவி இதை யார் செய்தால் அப்படின்னா எனக்கு மதிமண்டலத்தில் இருந்து இறைவன் அருள் அனுபவ புலிவை தந்தான் அந்த மதிமண்டல தமுதை பெற்றுக்கொண்டதனால் அதை உதவி செய்ததனால் பேரண்ட நாயகனே எனக்கு உதவினதுனால எனக்கு இந்த பேர் கிடைச்சது உய்தர அமுதம் உதவி என் உலத்தே செய்தவம் வலித்த திருவளர்மதி எனது உள்ளத்துக்குள்ளே நான் செய்த தவத்தால் மேலே சொன்னார் நான் வந்து பூர்வ புண்ணியத்தில் செஞ்ச புண்ணிய பலனால் எனக்குனார் இதில் சொல்லார் நான் செய்த தவத்தால் பல பலித்த இந்த அமுதம் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறார் பதியலாம் தலைக்க பதம்பரு அமுதம் நிதியலாம் அழைத்த நிறுதி நிறை திருமதி இதுதான் எனக்கு பதியலாம் பதினா தங்கும் இடம் அப்படின்னு ஒரு பேர் பதினா பதினா தலைவன் அப்படின்னு ஒரு பேர் எனக்கு அருள் அனுபவமாகிய தலைவனை பற்றி தந்ததுடன் அவனோடு தங்கி இருக்கக்கூடிய இந்த உயிர் ஆண்ம யாத்திரையை நிறைவு பெற்று எந்த இடத்துல போய் அது தங்கணுமோ அந்த இடத்தையும் இறைவன் எனக்கு காட்டி கொடுத்தான் அது பதி பதியெல்லாம் தழைக்க அந்த அருள் அனுபவம் பெறக்கூடிய இடம் எனக்கு உச்சந்தலைங்கக்கூடியது தெரிந்து அதனுடைய யாத்திரையை நான் மேலும் போது அது தனைத்து வளரக்கூடிய கருணையை இந்த மதிமண்டலத்தை அமுது செய்தது எனக்கு அமுதமாக இருந்து உதவியது பதியெல்லாம் தழைக்க பரம்பெரும் அமுத நிதியெல்லாம் அளித்த நிறை திருமதியை இந்த திருமதி நிறை திருமதியாக இருந்து இந்த அருள் அனுபவம் எனக்கு இதை காட்டி கொடுத்தது அப்படிங்கிறார் பாலன தன்கதி பரப்பி எங்காறும் மேல்வழி விளங்க விளங்கிய மதிய இந்த வள வளர்பிரை சந்திரன் பதினஞ்சு பதினாலு நாள் இருக்கும் தேய்பிரை சந்திரன் பதினாலு நாள் இருக்கும் அப்படி மாதிரி எனக்கு இந்த அருள் அனுபவம் இல்லை அது அண்டத்தில் உண்டான மதியினுடைய தன்மை எனக்கு இந்த உடலுக்குள்ளே உ உயிருக்குள்ள உணர்வுக்குள்ளே கிடைச்ச இந்த மதியினுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்னா பால் என்று தன்கதிர் பரப்பு குளிர்ந்த கதிர்களை என் மீது பாய்ச்சு ஏன்னா நான் காமம் கோபம் லோபம் மோகம் மதம் ஆசரின் அறுபகை குற்றங்களால் வெந்து என்னுடைய உடலெல்லாம் அப்படியே தகித்து கொண்டிருந்தது மும்மல காரியங்களாலும் ஆணவ மாதிரி மலங்கள் காரணமாகவும் என்னுடைய உடல் உள்ளம் எல்லாம் தகித்து கொண்டிருந்தது அப்போ இறை அனுபவங்கக்கூடிய இந்த அமுத ஊற்று பாலன தன்கதிர் பரப்பு வெண்மையாகவும் இருந்தது இனிமையாகவும் இருந்தது குளிர்ச்சியாகவும் இருந்தது பாலன தன்கதிர் பரப்பி அது வெண்மையாக குளிர்ச்சியாக சுவையான தன்கதிர்களை பரப்பி அப்போ ஒரு மனிதன் வந்து எதுக்கெல்லாம் ஆட்படுவான்னா அவனுடைய மனம் நிரம்பிய சுவைக்கும் அவனுடைய நாவுக்கு இனிய சுவைக்காக வேண்டி அவன் ஆட்படுவான் உடலுக்கு குளிர்ச்சியான பொருட்களை அணிந்து கொள்ள ஆட்படுவான் அதுக்காக தகுத இந்த அமுத மலை இவருக்கு கிடைச்ச உடனே இந்த மதிமண்டல தமுது கிடைச்ச உடனே உடல் தன்மையானது உள்ளமும் தன்மையானது சுவைமிக்க இவர் பழகினார் அப்படிங்கிறத எல்லாமே சேர்த்து பால் என அந்த ஒரே வார்த்தையில் பால் எனங்கும் போதே இது சுவையானது குளிர்ச்சியானது ஆற்றல் மிக்கது அப்படின்னு சொல்கிறாரு இதை பால் என தன்கதிர் பரப்பு எங்கும் மேல்வழி விளங்க விளங்கிய மதி மேல்வழி அப்படிங்கக்கூடியது என்னெல்லாம் என்ன வழியெல்லாம் இருக்குதுன்னா ஜீவவழி கரணவழி இந்திரிய வழி பிண்டவழி அண்டவழி ஆகாய வழி இந்த இத்தனை வெளியும் கடந்து இன்னும் வெளியெல்லாம் கடந்துங்கன்னு ஒரு நாற்பத்தி ஒம்போது வெளி அனுபவங்களை சொல்கிறாரு அப்போ ஜீவ ஒளியிலேருந்து அந்த வெளி அனுபவத்திலிருந்து நான் வெளியே வந்து ஒரு அணுவுக்கு அணுவாக இருந்த என்னுடைய உயிருக்குள்ளே ஒரு வெளி இருந்தது அந்த வெளியே ஊதி ஊதி பெருசாக்கும் போது அது இந்திரிய வழியாக அது பரிணமித்தது இந்திரிய ஒளி வந்து உயிரொழியாக பரிணமித்தது உயிரொலி உள்ளொலியாக பரிணமித்தது அந்த உள்ளொலி அண்டவழியாக பரிண பிண்ட பரிணமித்தது அந்த பிண்டவழி அண்டவழியாக பரிணமித்தது அந்த அண்டவழி ஆகாய வழியாக பரிணமித்தது அந்த ஆகாய வழி பறவழியாக பரிணமித்தது இத்தனை வெளியையும் இப்போ நான் இருட்டுக்குள்ளே இருக்கும்போது தெரியாது அதனால் பாலின தன்கதிர் பரப்பி எங்காண்டும் மேல்வெளி விளங்க விளங்கிய மதிய இந்த பரம்பர நிலை பராபர நிலை அப்படின்னு சொல்கிற நிலைகள்லாம் கடந்து பெறக்கூடிய வெளி அனுபவமாக இது இருந்தது உயங்கிய உள்ளமும் உயிரும் தலைத்திட வயங்கிய கருணை மலைப்பொழி மலையை இப்போ உயங்கிய உள்ளமும் உயிரும் தழைத்திட நான் பிறந்து பிறந்து செத்து பிறந்து செத்து பிறந்து தளர்ச்சி உற்ற போது உயங்கி நான் அதில் தளர்ச்சியாக நின்றபோது எனது உள்ளத்துக்குள்ளேயும் உயிருக்குள்ளேயும் அது தலைத்து ஓங்கும்படியாக இறைவன் எனக்குள்ள ஒரு கருணை அமுதத்தை தந்தான் அது அருள் அனுபவமாக இருந்தது அது உயங்கிய உள்ளமும் உயிரும் நிறைந்திட வயங்கிய கருணை மலைபொழி மலை அந்த சரிதானே வயங்கிய கருணை மலைப்பொழி மலை இந்த மலை வந்து உலகத்தில் வெளியில் ப பெய்யக்கூடிய மலை எவ்வளோ வறண்டு கிடந்த செடிகளை அருகம்புல்லாம் பத்து வருஷம் மலையில் காஞ்சு கிடந்தா கூட அல்லது நெருப்பில் வாடி இருந்தால் கூட அந்த அருகம்புல்ல உள்ள ஒரு கணு மேலே மலை துளி ஒழுந்துச்சுன்னா அருகு தழிச்சிடும் அது அருகம்புல்லுக்கு உண்டான ஒரு ஆற்றல் அது எத்தனை ஆண்டு காலமாக தண்ணீர் இல்லாமல் இருந்தால் கூட அது மாதிரி இறைவன் வந்து நான் பல பல பிறவிகளாக ஆண்டுகள் தோறும் நான் வந்து ஆணவ மாதிரி மரங்களால் பீடிக்கப்பட்டு மும்மல குற்றங்களால் பீடிக்கப்பட்டு எத்தனையோ வகையில் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தபோது இறைவன் வானத்திலிருந்து விழக்கூடிய மலைமிலிருந்து எல்லா ஜீவராசிகளும் தலைத்து எழுதுகிற மாதிரி பயிர் செடி கொடிகள் தலைக்கிற மாதிரி அவைகள் போயிருந்தது மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று பசுமை பெற்றா மாதிரி இறைவன் எனது உடலுக்குள்ளேயும் உள்ளத்துக்குள்ளேயும் புகுந்து அந்த உள்ளமும் உயிரும் தலைத்திட வயங்கிய கருணை மலை ஒளி அவன் கருணை மலையாக தன்னுடைய அருள் அனுபவத்தை எனக்குள்ள ஊத்துனா அப்போ நான் இந்த வெம் இந்த குற்றங்கள்லேருந்து விடுதலை ஆவதற்கு எனக்கு அது காரணமாக இருந்தது என்னையும் பணிகொண்டு என்னுடைய நிரம்ப மன்னிய கருணை மரமொழி மலையை என்னையும் பணிகொண்டு புற்றுமாய் மரமாய் புனலாய் உண்டி அண்ட வானரும் யாரும் அப்படிங்கிறாங்க எத்தனையோ பேர் அங்கே தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவாள் ரிக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவாள் அங்கங்கே நின்று உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்காதா எனக்கு கிடைக்காதா எனக்கு கிடைக்காதான்னு துண்ணிய க பிணைமலர் கையினர் ஒருவாள் ஒரு இடத்துல கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு இடத்துல இசைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எதிலேயாவது நம்ம மனம் ஒன்றிராதா நாம் இறையர்களை பெற்ற மாட்டோமான அங்கங்கே உட்கார்ந்து மக்கள் கூடி நின்று பரவசமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நிற்க என்னையும் பணிகொண்டு நான் எதுவும் இதில் செய்யலை நான் யோகமோ தவமோ புற்றுவாயோ மரமாகி எதுவுமே செய்யலை ஆனால் என்னை கூட ஒரு பொருத்தாக ஆக்கி இறைவன் அப்போ இறைவன் நினச்சிட்டான்னா எந்த உயிருக்கும் எந்த கருணையும் பண்ணுவான் எனக்கு இதுக்கு தகுதியா என்னால் முடியுமா அல்ல உங்களுக்கு முடியுது எங்களுக்கு முடியுமா இறைவன் என்ன அரசியல்வாதியாக காமிக்கிறதுக்கு தன்னை போற்றிக்கிட்டு இருக்கவங்க தூ தூக்கி புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களை கொடுத்துட்டு தூற்றிக்கிட்டு இருக்கிறவங்களை புறந்தழுவதற்கு அவன் எல்லார் மேலேயும் சரிசமமான கருணை தாயினும் சால பறிந்து அப்படிங்கிறார் ஒரு தாயாலேயே ஒரு பிள்ளையை விட்டுட்டு இன்னொரு பிள்ளையால் அதாவது சிறந்த தாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அந்த சிறந்த தாய் வந்து ஒரு குழந்தைய விட்டுட்டு ஒரு குழந்தைக்கு எது செய்ய மாட்டாள் அவளுடைய எண்ணம் என்னமாக இருக்கும் அப்படின்னா ஒரு குழந்தை சமலை குழந்தையாக இது வந்து தேராது இந்த குழந்தைன்னா கூட கொஞ்சம் அன்பு அந்த அதுக்கு கொஞ்சம் கேர் எடுத்துக்கோ கொஞ்சம் அதிகமான டேக்கர் எடுத்துக்குவோ அவ்வளோதான் அது கருணைக்கு பஞ்சமில்லை அது அந்த குழந்தை பிழைச்சிக்கும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் தான் அப்படி சிறந்த தாயை விட சிறந்தவன் இறைவன் அதனால் அவன் வந்து எனக்கு ஒரு கருணை செய்தான் உங்களுக்கும் செய்வான் அப்படிங்கக்கூடிய ஊக்கத்தை நமக்கு கொடுக்குறார் என்னையும் என் பணிகொண்டு என்னுடைய நிரம்ப மன்னிய கருணை மலை பொழிமொழி என் உள்ளத்துக்குள்ள அந்த கருணை மலை அருள் அனுபவமாக பொழிந்தது இது வந்து அருள் வீழ்ச்சி இது உள்ள பொழிஞ்ச உடனே வெளியே மழை பொஞ்சிச்சுன்னா சட்டவெட்டிலேருந்து நமக்கு தண்ணி விழும் மேல் மேல் மாடியிலேருந்து நமக்கு தண்ணியெல்லாம் வந்து விடும் அது நிரம்பி ஓடையெல்லாம் நிரம்பி போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் எனக்குள்ளே விழுந்த அருள் வீழ்ச்சி என்னுடைய உள்ளத்தை நிரப்பி உடலை நிரப்பி அப்படி மேனியெல்லாம் பொங்கி ததும்பி பூரணமாக போகும்படியாக செய்கின்றது அப்படிங்கிறார் உளங்களும் எனக்கே ஊகை மேல் பொங்கி மணங்குளக் கருணை வ மலைப்பலி மலையை வளங்குளக் கருணை மலைபொழி மலையை அதாவது எனக்கு உளங்களும் எனக்கே ஊகை மேல் இந்த அருள் அனுபவத்தை நான் அறியாமல் சில நேரம் இறைவன் வந்து நமக்கு எவ்வளவோ கருணை பண்ணுவான் அந்த கருணையை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தெரியாது எத்தனையோ இப்போ நமக்கு ஒரு குழந்தைக்கு இஞ்சி தட்டி கொடுக்குறாங்க இஞ்சி கபத்த போக்கும் பித்தத்தை போக்கும் அப்படின்னு எத்தனை குழந்தைங்களுக்கும் தெரியாது அது நல்லா அறிவு வளர்ச்சி அடைஞ்சால் கூட இஞ்சியை கொடுக்க கொண்டுட்டு போகிறதுக்குள்ளே அது ஒரே ஓட்டமாக தான் ஓடும் இஞ்சினால் காய்ச்சல் நீங்கும் எல்லாம் தெரியும் அந்த குழந்தைக்கு இஞ்சி தட்டி கொடுத்தா அது ஒரே ஓட்டம் ஓடும் அப்போ நமக்கு எவ்வளவோ கருணை பண்ணியிருந்தால் கூட இறைவன் பக்கத்தில் நம்ம போகிறதுக்கு இறை அனுபவத்தை அந்த அமுதை பருகுவதற்கு நமக்கு ஒரு தயக்கம் எப்போ என்னமோ வாழ்க்கையெல்லாம் நம்மளுக்கு விட்டுட்டு போயிடுவோமோ ஏ நமக்கு கிடைத்திருக்கறே இந்த பேரை விட்டுட்டு போயிடுவோமோ அப்படிங்கக்கூடிய ஒரு பதற்றம் நமக்கு வந்துடும் அதனால் இவர் சொல்கிறாரு உலங்களும் எனக்கே எனது உள்ளத்தில் இது இறைவனுடைய கருணை தான் என எனக்கு இதை எதை எந்த அருள் அனுபவத்தை கொடுத்தாலும் இது இறைவனுடைய கருணை அப்படிங்கக்கூடிய உணர்வை எனக்கு என்னுடைய உள்ளத்தில் அப்படியே நிரப்பி வச்சு உளங்களும் எனக்கு இதன் மூலமாக நீ பெறுவது உவகை அதாவது எப்போதும் நிரந்தரமான இன்பம் அதை எனக்கு காட்டி கொடுத்து உளங்களும் எனக்கு உவகை மேல் பொங்கி வளங்குள கருணையும் மலைபொழி மலையும் என்னுடைய உடல் உயிர் ஆன்மா அனைத்தும் வளம்படுவதற்காக வேண்டி அது பட்டு போகிறதுக்கோ தலைக்காமல் போவதற்கோ இல்லை மேலும் வளர்ச்சி பெற்று மேல்நிலை அடைவதற்காக வேண்டி என் உள்ளத்தில் அந்த கருணையை பதிய வைத்தால் அந்த அருள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டதுனால நான் அதை கருணையாக இது இறைவனுடைய கருணை என்ற அருள் அனுபவம் எனக்கு கிடைச்சதுனால நான் அதை பற்றி கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் நமக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு நொடியும் நமக்கு நோய் நீக்கம் செய்ததுலேருந்து பசியாறுதல் செய்ததுலேருந்து உறவினர்கள் வரும்போது நம் நம்மளை உபசரிக்க தெரிஞ்சு இந்த சூழ்நிலையை எப்படி காப்பாற்றி கொடுத்தானே அப்படிங்கிறதுலேருந்து எல்லா வகையிலும் அவன் கருணை மொழியாக பொழிந்து கொண்டிருக்கிறான் நமக்கு அதை புரிஞ்சுக்க தெரியல அப்படிங்கிறதான் நமக்கு நலம் தர உடல் உயிர் நல்லறிவு எனக்கே மலர்ந்திட கருணை மலைப்பொழிமொழியை இந்த உடல் நான் இந்த கருணை மலை பொழிஞ்சுது அதனால் எனக்கு என்ன பலன் அப்படின்னா நலம் தர உடல் உயிர் நல்லறிவு ஒரு உடல் மட்டும் வளர்ச்சி அடைஞ்சால் அது பலன் இல்லை உயிர் மட்டும் வளர்ச்சி அடைஞ்சாலும் பலன் இல்லை அறிவு மட்டும் வளர்ச்சி அடைஞ்சாலும் பரம் பலன் இல்லை இந்த மொ ஒட்டுமொத்த இந்த உடல் சம்மந்தப்பட்டது உடல் மனம் அறிவு அந்த காரணங்கள் அனைத்தும் வளர்ச்சி பெற்றாதான் நம்ம எல்லா பரிபூரணத்தையும் நம்ம உணர்ந்து கொள்வோம் அறிவு வளர்ச்சி பெற்றுக்கிட்டே போகுதுன்னா அந்த அறிவு வளர்ச்சி எல்லாம் காசு பணம் சம்பாதிக்கிறதுல போய் நிற்கும் அல்லது அடுத்தவனே எந்த வகையில் வெற்றி கொள்ளலாம் அந்த அறிவு காசு பணமே இல்லாட்டி கூட ஒரு பெயர் புகழ் நான் தான் வெற்றி கொள்ளுவேன் அப்படிங்கக்கூடிய நான்கக்கூடிய தடிப்பில் போய் நிற்கும் அப்படி இல்லை வளர்ச்சி உடல் வளர்ச்சி பெறும்போது உயிர் வளர்ச்சி பெறும்போது ஓ இந்த அறிவு வந்து இந்த தர்க்கவாதம் குதர்க்கவாதத்திற்கான இல்லை இது நல்லறிவு இது இறைவனை உணரும் அறிவு அப்படிங்கக்கூடிய ஞானத்தை எனக்கு இறைவன் கொடுத்தான் நலந்தர உடல் உயிர் நல்லறிவு எனக்கு மலர்ந்திட கருணை மலைப்பொலி மலை இந்த அறிவு எனக்கு ம என்னுடைய உள்ளத்தை மலரச் செய்தது என்னுடைய மூளை மடிப்புக்களெல்லாம் மலர மலரச் செய்தது சகசரதளத்தில் பூக்கக்கூடிய அந்த முக்காக இருந்த மலரை வந்து விரிந்து மலரச் செய்தது அதன் மூலமாக மடலெல்லாம் மூளை மலர்ந்திட உடலெல்லாம் அமுதம் ஊற்றெடுத்து நிரம்பிட இதனால் எனக்கு என்ன லாபம்னா உடலெல்லாம் அமுதப்பெருக்கு ஊற்றெடுத்து நிரம்புவதற்காக எனக்குள்ள இந்த கருணை மலையை இறைவன் செய்தான் அப்படிங்கிறார் தூய்மையால் எனது துரிசலாம் நீக்கினல் வாய்மையால் கருணை மலை பொலிமலை அவன் பரிசுத்தமானவன் அதனால் தூய்மையால் இந்த பரிசுத்தமானவங்க பக்கத்தில் போய் நின்னாலே நமக்கு ஒரு பரிசுத்தம் வந்துடும் நம்மளை அறியாமலே நம்மளுடைய மனம் உடல் உயிர் எல்லாமே நமக்கு சுத்தமாயிடும் கொஞ்சம் அவங்க அவங்ககிட்ட உண்மை இல்லை அவங்க சத்தியம் இல்லாதவங்க அப்படின்னா இவங்களை எப்படி ஏமாற்றலாம்னா நமக்கு ஒரு கூட வந்துடும் அவங்க உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இவங்க உண்மையாக இருக்கிறாங்க நெறியாக இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணுற பட்சத்தில் நாமும் அவர்களுக்கு அந்த நன்மை அவங்க பக்கத்தில் போகும்போதே சார்ந்ததன் வண்ணம் தன்மை இவங்க பக்கத்தில் போனால் இவங்களுக்கு இது பிடிக்காது இதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற உணர்வு நமக்கு ஏற்படணும் அவங்களுடைய சத்தியம் நமக்கு அந்த உணர்வை தரணும் அது மாதிரி பேரண்ட நாயகனுடைய தூய்மை சார்ந்ததன் வண்ணம் தன்மையாக என்னை ஆக்கியது என்னையும் நல் வாய்மையாக்கியது என்னையும் தூய்மை ஆக்கியது அப்படிங்கிறார் தூய்மையால் எனது துரிசலாம் நீக்கி நல்வாய்மையால் கருணை மலை ஒளிமலை அந்த சத்திய கருணை மலை என்னை பரிசுத்தமாக்கியது அப்படிங்கிறார் இது புறந்தூய்மை நீரால அமையும் அகத்தூய்மை வாய்மையால் பெறப்படும் அப்படின்னார் வள்ளுவர் இந்த அகத்தூய்மை சத்தியம் இருக்கிற இடத்துலலாம் அகம் தூய்மை ஆகிரும் அது சத்தியம் கடைப்பிடிக்கிறவங்களுக்கு நிறைய துன்பங்கள் ஏற்படலாம் அவங்களால் அந்த சத்திய நெறியில் நிற்க முடியாமல் பல இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் பெயர் நிலைத்து நிற்கும் அர்ச்சந்திரன் வந்து பதி இழந்தனம் பாலனை இழந்தனம் படைத்த நிதி இழந்தனம் கதி இழந்தனம் இனி நமக்கு உலதனை நினைக்கும் கட்டுரை இழக்கினும் நான் வந்து வாய்மையை இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் மனைவி சொல்றான் அர்ச்சந்திரன் வந்து போகிறான் நீ உன்னுடைய பையம்னு நீ வெட்டாமல் இருந்துடாத நீ எல்லாத்தையும் இழந்துட்ட இப்போ உனக்கு நீ நான் சொல்கிறேன் உனக்கு இனி நமக்கு உலதனை நினைக்கும் கதி இலக்கினும் கட்டுரை இழக்காத வாய்மையை நீ இழக்காத என்ன வந்தானாலும் சரிதான் நீ உன்னுடைய வாய்மைகள் நெறி நில்னு மனைவி சொல்லலாம் நீ வாய்மையோடு வாழ்ந்து என்னையா பிரயோசனம் நாட்டை திறந்த பிள்ளைய திறந்த பொண்டாட்டி இன்னொருத்தவங்கிட்ட வெட்டியான்ட அடவு ஓட்ட நீ என்னத்தை கண்ட இதுக்கு போய் நீ இப்படி வந்தியான்னு சொல்லி அவள் கேட்காம தெளிவான ஒரு சிந்தனையை கொடுக்குறா பாருங்க அந்த மாதிரி ஒரு தெளிவே நமக்கு எல்லாருக்கும் நமக்கு பக்கபலமாக நிற்கக்கூடியவர்கள் கொடுத்தார்கள்னா இதனால் என்ன ஆகிப்போச்சு இப்போ த கஷ்டம் யாருக்கு வரல அதெல்லாம் வரும் அதையும் தாண்டி நமக்கு ஒரு புகழ் நிற்கும் இன்னை வரைக்கும் அர்ச்சந்திரன் கதை பேசப்படுகின்றது மகாத்மா காந்தி நீங்கள் எப்படி பெரியாள ஆனீங்கன்னா அர்ச்சந்திர காவியம் நான் ட்ராமா பார்த்தேன் அதில் உள்ள சத்திய வாசகம் என்னை பெரியாளை ஆக்குச்சு என்றும் நிலைத்து நிற்க வச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறார்னா ஹர்ச்சந்திரன் காலம் எப்போமோ உண்டான காலம் ராமாயண காலத்துக்கு முந்தைய காலம் அதில் இருந்து வந்து இன்னும் அர்ச்சந்திரன் கதை பேசப்படுகின்றது அப்படின்னா சத்யவான் சாவித்திரி கதையெல்லாம் ராமாயண காலத்துக்கு முன்னால் உண்டான காவி இன்ன வரைக்கும் சத்யவான் சாவித்திரிக்கு ஒரு நோன்பு எடுத்து ஒரு பூஜை போடுறாங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய வாய்மை அவர்களுடைய சத்தியம் எந்த சோதனை வந்தானாலும் எவ்வளவு இக்கட்டான சமயத்தில் நான் நிலைத்து நிற்பேன் அப்படிங்கக்கூடியது வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதனால் வாய்மை வந்து அவ்வளவு மதிப்புக்குரியது வணக்கத்துக்குரியதுன்னு சொல்கிறார் வெம்மலை இரவு விடி தருணம் தனில் செம்மையில் உதித்து உல திகழ்ந்து செஞ்சுடர் ஒரு கும் இருட்டு இருக்குது வெம்மலை இரவு மலை இருள் அதாவது ஆணவம் மலங்கிறது கடுமையான இருள் அது அந்த வெம்மலை இரவது விடியும் தருணத்தில் அந்த ஆணவ மாதி மலங்களை விட்டு வெளிவரக்கூடிய அந்த தருணத்தில் எனக்கு செம்மையில் உதித்து உளம் திகழ்ந்த செஞ்சுடரேன் இறைவன் வந்து ஒரு செஞ்சுடர் பூ எனக்கு கொடுத்தான் அது செம்மையாக இருந்தது எனக்குள் உதித்தது அதாவது அருள் அருள் அனுபவம் உதயமானால் மீதி எல்லா யாருக்கும் இல்லை எப்போ நம்ம அவித்த உணவுகளை சாப்பிட்டுட்டு வாழ்கிறோமோ அப்போ கட்டாயம் எது யார் மூலமாவது எது மூலமாவது ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு மனச்சஞ்சலம் ஒரு சரணம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதைவிட அருள் அனுபவம் பெற்றவர்கள் அதுக்கு அசைஞ்சு கொடுக்காமல் நிலைத்து நிற்பார்கள் அந்த அருள் அனுபவத்தில் அவர்கள் நிலைத்து நிற்பார்கள் அப்போ இந்த இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இது யாருக்கு வரல நமக்கு வந்து இதில் தளர்ந்து போகக்கூடாது வெம்மலை இர மலை இரவுங்கக்கூடியது அது விடியும் தருணத்தில் செம்மையில் உதித்த செஞ்ச அந்த சுடர் வந்து மிக பிரகாசமான ஒளியோடு அது நமக்கு உதயமாகும் அப்படின்னு சொல்கிறார் திரையலாம் தவிர்த்து செவ்வியாங்கே வரையலாம் விளங்க வளங்கு செஞ்சுடர் திரையலாம் தவிர்த்து செவ்வியுற்றாங்க மலையுருள் நீங்கி விடியலுக்கு தயாரான போது அவ்வுயிர் வந்து மேலான அருள் அனுபவம் பெற வேண்டும் என்று அருட்புற ஜோதியரே வந்து அருள் புரிந்தார் அது திரையலாம் தவிர்த்து என்னுடைய என்னுடைய மனதை மயக்கிக் கொண்டிருந்த மாயத்திரைகள் ஏழு திரைகள்னு சொல்கிறாங்க அந்த திரைகளை தவிர்த்து திரையலாம் தவிர்த்து செவ்வியிற்றாங்க இந்த ஏழு திரைகள் த கழிஞ்சபோது என் மனதில் ஒரு செம்மையான எண்ணம் தோன்றும்மாறும் அதில் நான் நிலைபெற்று நிற்குமாறும் வரையலாம் விளங்க அதில் நான் நிலைத்து நிற்க இந்தந்த வரையறைக்குள்ளே நான் நிற்பேன் அப்படின்னு இல்லை இதுதான் செவ்வையானது இதுதான் செம்மையானது இதுதான் அடைதற்குரியது வேறு எதுவும் எதை அடைஞ்சானா கூட இன்னொன்று அடையணுங்கக்கூடிய ஆசை வரும் இது அடைதற்குரியது இதில் நான் நிலைச்சி நிற்கணும்னு வரையலாம் விளங்க வயங்கு செஞ்சிடுறேன் இந்த செவ்வியை எனக்கு கொடுத்து செம்மையான ஒரு உறுதிப்பாட்டை எனக்கு கொடுத்தான் அப்படிங்கிறார் அலைகளா தலைவர்கள் அரசை தத்துவ உலகளாமிளங்க ஒங்கு செஞ்சுவிடுறேன் தத்துவம் உலகம்ங்கிறது பஞ்சபூதங்கள் இருக்குது அது தத்துவங்களில் ஒன்று பஞ்ச பொறிகள் பூதங்கள் கரணங்கள் இவைகள் இந்த இந்த தொண்ணூற்றி ஆறு தத்துவ விரிவாக்கங்களுக்கும் ஒவ்வொரு உலகம் இருக்கின்றது அவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் இருக்கிறார்கள் அந்த தலைவர்களெல்லாம் விளக்கமுறை செய்து அதை கடந்த நிலையில் அருள் அனுபவ புலிவு இருக்குங்கிறதை இறைவன் எனக்கு காட்டி கொடுத்தான் அழகிலா தலைவர்கள் அரசு செய் தத்துவ உலகலாம் விளங்க உங்க செஞ்சுடர் இது தத்துவ உலகம் எங்கே இருக்குது இதை கடந்து நான் எப்படி போய் அடைகிறது அப்படிங்கிறத இறைவன் எனக்குள்ளேயே பூவாக இருந்து எனக்கு உணர்த்தினான் அப்படின்னு சொல்கிறார் முன்னிரு மலையிருள் முழுவதும் நீக்கி என்னுள்ள வரை மேல் எழுந்த செஞ்சுடரே என் உள்ளமாகிய வரை அதுக்கு ஒரு பெரிய மேறு வ வரைனா மலை என்னுடைய உள்ளமாகிய மலையின் மீது ஒரு செஞ்சுடர் பூ பூத்து அப்படி மலர்ந்திருக்கு இது வந்து இது என்ன செஞ்சிச்சு அப்படின்னா முன்னிரு மலையிருள் நீக்கி எனக்கு இதுக்கு முன்னால் தோன்றிய எந்தெந்த இடர்பாடுகள் உண்டோ என்னென்ன மலங்கள் ஆணவ மலங்கள் மூலமாக நான் தோன்றியது எனது தோன்றியது என்னுடைய கர்ம மலம் மூலமாக கடந்த பிறவியில் நான் செய்த லாப நஷ்ட கணக்குகள் தோன்றியது மலம் மூலமாக இருப்பதை இல்லாததாகவும் இரு இல்லாததை இருப்பதாகவும் நான் கற்பனை பண்ணி கொண்டேன் இவைகளெல்லாம் நீங்கிய பிறகு முன்னிரு மலையிருள் முழுவதும் நீக்கி இப்போ இந்த மான என்னுடைய உள்ளத்திற்கு மேலே இந்த செஞ்சுடர் பூவாக இறைவனுடைய அருள் அனுபவம் கிடைத்தபோது அதில் இருந்து வந்த ஒளி வந்து இந்த இருளை எல்லாம் நீக்கி தள்ளியது அப்படிங்கிறார் ஆதியுடு ஆதியும் நடுவுடன் அந்தமும் கடந்த ஜோதியா என்னுடம் சூழ்ந்த மெய்ச்சுடரு நான் சொல்லக்கூடிய சுடருக்கு ஆதி கிடையாது நடு கிடையாது அந்தம் கிடையாது ஒட்டுமொத்த அகண்டவ யாபகமே ஜோதி சுடர் தான் அதில் அவங்கவுங்களுடைய கற்பனைக்கேற்ற மாதிரி நாம் ஒரு வெள்ளை பேப்பரில் நாம் என்னெல்லாம் வரைகிறோமோ நம்மளுடைய மனக்கற்பனைக்கேற்ற மாதிரி தோற்றங்கள் நம்ம ஒரு முட்டை போட்டால் முட்டை வரும் ஒரு கோழி குஞ்சு போட்டால் கோழி குஞ்சு வரும் ஒரு மரம் வளைஞ்சால் ஒரு மரம் வரும் இந்த தோற்றத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்று தோற்றுவாய்க்கு மாயாமலங்கள் காரியங்கள் செயல்படும் போது தோற்றத்திற்கு வருகின்றது அப்போ என்ன ஆனால் மொ மொத்தத்துக்கு என்ன இருக்குன்னா ஆதி கிடையாது கிடையாது அந்தம் கிடையாத ஒரு ஜோதி சூடர் தான் மிச்சம் இருக்குது அது எப்போது மிச்சம் வரும்னா நம்மளுடைய மலையிருள்கள் அத்தனையும் நீங்கிய போது அது அப்புறம் தத்துவ உலகங்கள் அத்தனையும் போது நமக்கு இந்த அருள் அனுபவப்பாடு கிடைக்கும் எல்லாமே ஜோதிமயமானது அப்படிங்கக்கூடியது நம்ம அருளில் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறோம் ஆதியும் நடுவுடன் அந்தமும் கடந்த ஜோதியாய் என்னுலம் சூழ்ந்த மெய்ச்சுடரு உள்ளொலி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கணலை வெள்ளொளி அப்படிங்கிறது அருட்பரஞ்சோதியில் நாலாவது நிலைப்பாடாக வெள்ளொலின்னு சொல்கிறாரு இது வந்து வெளியெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு ஒளிமயமானது அந்த ஒளி எனக்குள்ளே புகுந்த உடனே உள்ளொலி ஓங்கிட எனக்கு உயிருக்குள்ளே ஒரு ஒளியாக ஒன்று இருக்குது அந்த உள்ளொலி ஓங்கிச்சு அந்த உள்ளொலி உயிரொலியை விளக்க முறை செஞ்சது அதுவே வெள்ளொலியாக எனக்கு அருள் அனுபவத்தை தந்தது அப்படின்னு சொல்கிறாரு உள்ளொலி ஓங்கிட உயிரொலி விளங்கிட மெய்யொருள் காட்டிய மெய் வெள்ளொளி காட்டிய மெய்யருக்கணலை நலம் குளப்புரிந்து ஞான யாகத்திடையே வளம் சுழித்தெழுந்து வளர்ந்த மெய்க்கணல் கணல் யாகக்கணல் வந்து புறத்தே ஒன்பது வகை யாககுண்டம் திருமூலர் திருமந்திரத்தில் ஒன்பது வகையான குண்ட அமைப்புகளை பற்றி சொல்லி ஒவ்வொரு யாக குண்டத்துக்கு என்னென்ன அளவு விகிதாச்சாரங்கிறத சொல்லி எந்தெந்த கோயில்களுக்கு எதை எதை பிரதிஷ்ட பண்ணணுங்கிறத சொல்கிறாரு அத்தோடு நமக்குள்ளேயும் அந்த நவகுண்டங்கள் இருக்கின்றது அப்படிங்கக்கூடிய நிலைப்பாடையும் அவர் காமிச்சு கொடுக்குறாரு புறத்திலையும் சரி அகத்திலையும் சரி அந்த கணல் வரும்போது அது வளம் சுழித்து எழுந்தால் அந்த கணல் நலம் கொ நலம் கொள்ளதாக இருக்கும் அதை வளம் சுழித்து இலப் பயிற்சியை சொல்கிறாரு வாசிப்பயிற்சி பண்ணும்போது அது வளத்தை சுழித்து சுழுமுனைக்கு ஓடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நலம் கொல புரிந்துடும் ஞான யாகத்திடை வளம் சுழித்து எழுந்து வளர்ந்த மெய்க்கணல் வேதமும் ஆகம விரிவும் பரம்பர நாதமும் கடந்த ஞான மெய்க்கனல் நான் மெய்க்கனல் பற்றி சொல்கிறேன் இது இந்த உடல்லிருந்து புறத்தே ஏற்படக்கூடிய கனல் மாதிரி இல்லை இது அகத்தே ஏற்படக்கூடிய கனல் இதுக்கு பேர் ஞானக்கலன் பேர் யோகக்கணல்னு பேர் இந்த கனலை பற்றி நான் சொல்லுகிறேன் நமக்கு விரிவாக்க சொல்கிறாரு வேதமும் ஆகம விரிவும் பரம்பர ஞானம் அதாவது மேலான நாதங்கள் எல்லாம் கடந்த நிலையில் பெறக்கூடியது இந்த யோகக்கனல் மூலமாக பெறக்கூடிய அருள் அனுபவம் அதை பெறணும் அப்படின்னு சொல்கிறார் வேதமும் ஆகம விரிவும் பரம்பரை நாதமும் கடந்த ஞானமெய்க்கணல் எண்ணிய எண்ணிய எல்லாம் தர என்னுள் நன்னிய புண்ணிய ஞானமேய்கணல் நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதையெல்லாம் நான் இந்த யோக நிலைப்பாட்டில் நான் பேரண்ட நாயகனை முழுவதுமாக பார்க்கணும் அப்படின்னு நான் விரும்பினேன் எண்ணிய எண்ணியெல்லாம் எய்திட என்னுள் நன்னிய அப்போ அந்த யோக கனல் நான் வேற வேற எதையும் நான் எனக்கு அஷ்டமா சித்தி வேணுனோ அல்லது எனக்கு பெரிய மாட மாளிகைகள் என்ன வேணும்னா நான் கேட்கல இறைவாக நீ வேணும்னு எனக்கு கேட்டேன் அது ஆழமாக கேட்டேன் என்னை வந்து என்னை விட்டு பெயராமல் இருக்கணும் என்னை நீங்காமல் இருக்கணும் எனக்கு நிரந்தரமாக இருக்கணும்னு கேட்டேன் எண்ணிய எண்ணிய எல்லாம் தர என்னுள் நன்னி எனக்குள்ள அமைதியாக இருந்து அந்த ஞானக்கனலாக நான் அவன் விரிந்து நான் நினைத்ததெல்லாம் அவன் கொடுத்தான் மலமுரு ஒரு சு வளம் ஒரு சுத்த சன்மார்க்க நிலை பெறு நலம் நலமலாம் அழித்த ஞான மேய்க்கணல் வளம் ஒரு சுத்த சன்மார்க்க நிலை பெறு நலமலாம் அழித்த ஞான மேய்க்கணல் இப்போ ஞான மெய்க்கணலாக இது மெய்க்கணல் ஞான மேய்க்கணல் கனல்னு சொன்னார் அது யோகக்கனல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த யோகக்கணல் அஷ்டமா சித்திகள் இல்லை கோடான கோடி சித்திகளை தரும் அதை பற்றி நான் பேசலை ஞானம் அது வந்து ஃபுல் முழுமையாகவும் ஞானத்தை தரக்கூடிய நிலைப்பாடு அது வளம் ஒரு சுத்த அது வலிமை பொருந்தியது நிறைவானது வளம் ஒரு சுத்த சன்மார்க்க நிலை பெறு நலமலாமளித்த ஞான மெய்க்கணல் எனக்கு சன்மார்க்க நிலையில் அந்த அருள் அனுபவத்தை தருவதற்காக வேண்டி அந்த மெய்க்கணல் எனக்குள்ளே எழுந்தது அப்படிங்கிறார் அப்போ சன்மார்க்க சங்க அனுபவம் தான் இறைவனுடைய நிறை வளர்ச்சியாக இறை அல்ல இறை அனுபவத்தினுடைய நிறை வளர்ச்சியாக சன்மார்க்க சங்க அனுபவம் தான் இருக்குது அது யோக கணல் மூலமாக எப்படி பெறலாம் வெளி அனுபவம் மூலமாக எப்படி பெறலாம் சுடராக அது எப்படி இருந்தது ஒளியாக எப்படி இருந்தது விளக்காக எப்படி இருந்தது அப்படின்னு இதுவரைக்கும் விளக்கியிருக்கிறார் திருவுறள் குட்டி வைக்க நாளைக்கு மீதியார் பார்க்கலாம்